அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்கழி மாதம் அதாவது தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோடு இப்போ இந்த பலன்களை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இந்த மாதம் இருக்கு அதை ஒட்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும்போது கண்டிப்பாக பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் மார்கழி மாதம் மேஜரான பிள பிளானட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ராகு ரிஷப் ராசியில் இருக்கார் அடுத்தபடியாக சனி பகவான் மகர ராசியில் இருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு மார்கழி மாதம் வழக்கம் போல் சூரிய பகவான் தனுர் ராசியில் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் விருச்சகராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் அதாவது புதனும் சுக்ரனும் சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நாலாம் தேதி அவர் வக்கரமாகிறார் அவர் வக்கரமாகி முதல்ல அவர் தனுசு மகர ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு வர்றாரு பதினஞ்சாம் தேதி புத பகவான் மகர ராசியில் இருந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆக ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாங்க குறிப்பாக புதனும் சுக்கரனும் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கான ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கான பொது பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ் மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது பொதுவாக பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் அவர் ஆறாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் அவரோட புதன் அவரோட சுக்கரன் இது அத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருமானங்கள் ஓரளவுக்கு இந்த மாதம் மிடில்ல வரைக்கும் நல்லாயிருக்கும் குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி புதன் அவர் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஏழுக்கு போயிடுவார் அப்படி இருந்தாலே மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் ஸோ இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்களும் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதனால் உங்களுக்கு வருமானம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது நீங்கள் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க இந்த மாதம் பார்ட் டைம்மாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையோ அல்லது ஏதாவது கோச்சிங் சென்டர்லையோ நீங்கள் மேலே படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எது செய்திகள் அது லோக்கலாக இருந்தாலும் சரி அப்ராடில் இருந்தாலும் சரி ஏதாவது எது பார்க்கக்கூடிய மெயிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்கும் தான் சொல்லணும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நார்மலான வருமானம் இருக்குது ரொம்பவும் பெரிய லாபம் இல்லை அதுக்காக பெரிய உங்களுக்கு இந்த மாதம் இல்லை குறிப்பாக இந்த மாதத்தினுடைய மூணாம் அதிபதி புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க ஏஜென்சி வச்சுருக்கீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க அல்லது எனி டிஜிட்டல் மீடியா லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இல்லையானா அளவுக்கு லாபம் இல்லைனாலும் நார்மலாக தொழில் ஓரளவுக்கு போயிட்டே இருக்கும் குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த டிராவல் முதலே சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்ரன் அவர் ஆறில் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழுக்கு வர்றார் அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுவும் வாங்குறதா இருந்தால் முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா தேவையில்லைன்னா இந்த மாதம் வெட்டுருங்க மார்கழி மாதத்தில் குறிப்பாக நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால உங்களுடைய கரியர் பொறுத்தவரை வரைக்கும் உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க அது ரொம்ப முக்கியம் அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் எப்படி வாய்ப்பு இருந்தால் கூட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் குறிப்பாக உங்களுடைய நான்காம் அதிபதி சூரியன் ஆறில் இருக்கிறதுனால எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஒருவேளை உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கார் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் கேது அஞ்சில் இருந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார் அப்படி இருந்தாலே லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது தான் சொல்லணும் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பின்னாடியே லவ் சக்ஸஸ் அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அஞ்சல செவ்வாய் இது இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஸோ உங்களுடைய க நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நம்ம சிறப்பாகவே இருக்குது தான் சொல்லணும் குறிப்பாக அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது இருந்தால் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக அஞ்சில் செவ்வாய் கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிரும் உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் மா மாதத்தின் மத்தியத்தில் வரைக்கும் புதன் சுக்ரன் இருக்கிறாங்க ஆறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ் உங்கள் கேரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பர் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய கரியரில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அப்புறம் சனி இருக்கிறாரு அவரோட சுக்கரன் புதன் வந்துடுவார் ஏழாம் இடம் கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் நமக்கு சம ஆப்ஸ்டக்கல்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அவங்களுடைய கோஆப்ரேஷன் கிடைக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதிருந்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபிளாக இல்லை லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் பண் வாங்கியிருக்கீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் வீட்டில் பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே வாங்குங்க வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதோட உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது லோன் கிடைக்கிதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இன்னொரு அஞ்சு மாதத்துக்கு சஞ்சரிப்பார் எட்டு வந்தால் நாம் கடன் வாங்கணும் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா அது விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அல்லது ஒபிசிட்டி இருக்குது அல்லது தைராய்டு இருக்குது அல்லது பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறவங்கெல்லாம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனால உடனே நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் உங்கள் சொந்த தொழில் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நீங்கள் சொல்லணும் மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் மெடியலுக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதலே சொல்லியிருக்கேன் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரேக்கப் ஆன லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் விட்டுருங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இல்லை ஏன்னா எட்டில் குரு இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குறிப்பாக குழந்தைகளால் போராட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்ஸு கிடைக்கல நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது வெளிநாட்டு செய்திகள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு கம்பெனி மாற வேண்டாம் எந்த கம்பெனியும் சுவிச் ஆவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்ன விட்டுருங்க இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய பத்தாம் அதிபதி செவ்வாய் அஞ்சில் இருக்கார் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதம் கரியர் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை பட் இருந்தால் கூட சூரிய ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால பெரிய ப்ரொமோஷனும் எது வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்தாலே நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு போதுமானது எல்லோருடையுமே இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் குறிப்பாக ராகு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்க உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசுவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அவங்களால உங்களுக்கு நற்பலங்கள் வாங்க வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் பொறுமையாக இருங்க மேலே ஹையர் எஜுகேஷனும் இந்த மாதம் வேண்டாம் இது எல்லாமே நீங்கள் பாஸ்போர்ட்டு வீசாக எதுவும் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க குறிப்பாக ஃபர்தராக நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய பிரேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேதி இருக்கிறது எப்பவுமே ஐந்தாம் இடம் உழைக்காமல் சம்பாத்தியத்தை சொல்லுவது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபத்தை சொல்லுவது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இந்த மா இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கு மேலே எட்டாம் இடத்துல குரு இருக்கார் இருந்தால் கூட அந்த குரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ எட்டில் குரு இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அல்லது நகை எதுவும் அடகு வச்சுருந்தீங்கன்னா அது திரும்ப வருவதற்கான வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் போட்டு நீங்கள் அழகு பார்ப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் மிடியில் உங்களுக்கு தமிழ் மாதத்தின் மிடியில் ஜனவரியை ஒட்டி உங்களுக்கு நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வெளிநாட்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க அப்பாவுக்கு உடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இந்த மாதம் இருங்க குறிப்பாக ஒன்பதாம் அதிபதி குரு எட்டில் இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ரொம்ப குறைவாக இருக்குது இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் வலுவாக இருக்குது அதனால் நீங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை நீங்கள் கூட்டுங்க இது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மா இருந்தால் பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமியனுடைய வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடு குறிப்பாக தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு கெடுபலங்கள் குறையும் நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நன்றி வணக்கம்